ஸ்ருதி டிவி நேயர்களுக்கு பபாசி சார்பிலும் டிஸ்கவரி புக் பள்ள சார்பிலும் இனிய மாலை வணக்கம். இது சென்னை 44வது புத்தக கண்காட்சியில் இப்போ நம்ம இருக்கிறோம், டிஸ்கவரியோட அரங்கில். இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சது தான், கடந்த ஆண்டு வந்து கொரோனாங்கிற ஒரு பெருந்தொற்று வந்து நம்மளோட எல்லோரும் வாழ்க்கையை முடக்கி போட்டது. அதுலேருந்து தான் அதில் இருந்து தான் வந்து நம்ம எதை பேசினாலும் துவங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை இன்றைக்கு வரைக்கும் அந்த தாக்கம் இருந்துகிட்ருக்குது. எந்த சூழலில் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த இந்த சென்னை புத்தகம் காட்சி ஒரு வழியாக வந்து நடக்கிறது அப்படின்னு முடிவு எடுத்து அது நல்லபடியாக இன்று வந்து ஒரு துவங்கியிருக்குது. இன்று முதல் நாள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான், எந்த வகையிலும் கடந்த ஆண்டுகளை காட்டிலும் முந்தைய ஆண்டுகளை காட்டிலும் எந்த வகையிலும் எதிர்பார்ப்பு குறையாமல் பார்வையாளர்களும் சரி, பதிப்பாளர்களும் சரி, விற்பனையாளர்களும் சரி ரொம்ப ஆர்வமாக வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி முதல் நாளுங்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன அந்த துவக்க நாளுக்கான அந்த அரேஞ்ச்மெண்ட் வேலைகளில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட நாளை முதல் வந்து மிக உற்சாகமாக இந்த புத்தகம் காட்சி இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். டிஸ்கவரி புக் பேலஸை பொறுத்த வரைக்கும் புதிய வெளியீடுகள் கிட்டத்தட்ட 35 புத்தகங்கள் வந்து கடந்த ஜனவரியிலிருந்தே நாங்கள் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் ஒரு 15-20 புத்தகங்கள் வர வேண்டியது இருக்குது. நிறைய நல்ல புத்தகங்கள் வந்திருக்குது. குறிப்பாக வந்து இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து பெரிய ஒரு மாற்றமாக இருந்தது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க முத்துக்குமார் நாமுத்துக்குமாரோடைய புத்தகங்கள். கடந்த அவருடைய மறைந்து ஒரு 4-5 ஆண்டுகளாக வந்து புத்தகங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, அதோடு அவருடைய புத்தகங்கள் மூலமாக அவருடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஏதாவது ஒரு வருமானத்தை உருவாக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம், இப்படி ரெண்டும் கலந்து வாசகர்களுக்கு வந்து ஒரு பெரிய சிறப்பு ஒரு விருந்தாக வந்து அமைஞ்சது அவருடைய புத்தகங்கள். வந்த ஒரே மாதத்தில் ஒரு முழுமையான எடிஷன் தீர்ந்துட்டு இப்போ 2வது எடிஷன் வந்து வந்துட்டுருக்குது, தயாராகிட்டுருக்குது. ஸோ அது தவிர டிஸ்கவரி புக் பலத்தில் எப்போவுமே வந்து எவர்கிரீனாக போயிட்டு இருக்கிற குற்ற பரம்பரை, அதோடு சேர்ந்த எல்லா பதிப்பும் நம்மளுடைய சினிமா திரைப்பட நூல்கள், சிஜே ராஜ்குமார் அவரோட திரைப்பட நூல்கள், பூமணி, அப்புறம் பிரபஞ்சன், இப்படி பெரிய எழுத்தாளர்களுடைய தஞ்சை பிரகாஷ் இவங்களுடைய எழுத்துக்கள், நிறைய இளம் படைப்பாளர்கள், குறிப்பாக வந்து வைரமுத்துடைய அனைத்து புத்தகங்களையும் நாங்கள் வந்து டிஸ்கவரி புக் பேலஸ் மூலமாக நாங்கள் விற்பனை பண்ணுறதுனால, விற்பனை உரிமை வாங்கி பண்ணுறதுனால அதோடய அந்த விற்பனை வந்து பெரிய அளவில் எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு. கடந்த ஜனவரி மாதம் வந்து டிசம்பர் மாதம் ஜனவரி கூட இல்லை டிசம்பர் மாதம் கடைசியில் வந்து டிஸ்கவரிலே வந்து ஒரு புத்தகம் காட்சி வந்து வைரமுத்தர்கள் வந்து துவங்கி வச்சாங்க. அதை தொடர்ந்து அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம இந்த புத்தகம் காட்சிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த கடந்த 3 மாதங்களாக வந்து ஒரு புத்தகம் காட்சி அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இந்த இருந்துட்டு இந்த புத்தகம் காட்சியை நம்ம துவங்கியிருக்கிறோம். வாசகர்களுக்கு வந்து இந்த ஆண்டு இந்த சென்னை புத்தகம் காட்சிங்கிறது ஒரு சின்ன சேஞ்சஸ் வசதிகள் அப்படின்னு பார்த்தா கடந்த ஆண்டை காட்டிலும் நிறைய இடைவெளி விட்டுருக்கோம். ஏன்னா இந்த கொரோனாவால் மக்கள் வந்து கூட்டமாக வரும்போது கூட ரொம்ப இடைவெளி இருக்கணுன்றதுக்காக அரசு வழிகாட்டினபடி இடைவெளி விட்டுருக்கோம். எல்லாருக்கும் பாதுகாப்பு கவசங்கள் கொடுக்கறதுக்கு ஆஃபீஸில் வந்து முன்னாடியே வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இந்த சானிடைசர் போடுறது, கிருமிநாசினி தெளித்து, அது மாதிரி எல்லா வகையிலும் வசதிகளை நாங்கள் பண்ணி தருகிறோம். வெளியில் வந்து கிட்டத்தட்ட எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு அதிகப்படியான வந்து விளம்பரங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா மக்கள் வரணும், கொரோனாவால் வராமல் போயிடக்கூடாது, பதிப்பாளர்களுக்கு நட்டமாயிடக்கூடாதுன்றதுக்காக அதிகப்படியான விளம்பரங்களை கொடுத்துருக்கோம். இந்த ஆண்டு வந்து அரசும் வந்து நிதியுதவி செய்திருக்கிறதுனால இந்த புத்தகம் காட்சி இன்னும் கூடுதல் விளம்பரங்களோடு ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்குது. எல்லோரும் வரணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம், ரொம்ப ஆர்வமாகிறோம். தொடர்ந்து நம்ம பேசுவோம். இன்றைக்கி தான் முதல் நாள், தொடர்ந்து ஒரு இந்த 14 நாட்களும் நம்ம உங்களோட பேசியிருக்கோம். சுருதி டிவி மூலமாக நாம் வாசகர்களோட பேசிட்டு தான் இருப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். சினிமா புத்தகங்கள் வந்து கண்டிப்பாக நம்புகிறேன், விற்பனையை நம்புகிறேன். ஏன்னா விற்பனை வந்து அதாவது இலக்கிய புத்தகங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வாசகர்களை உள்ளே வர வைக்கிறதுக்கு, அப்புறம் இருக்கிற மற்ற வாசகர்களை உள்ளே வர வைக்கிறதுக்கு சினிமா புத்தகங்கள், அப்புறம் பொதுவான வாழ்வியல் புத்தகங்கள், ஒரு ரொம்ப கொஞ்சம் ஒரு ஈஸி ரீடிங்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, ஒரு எளிமையான முறையில் வாசிக்கிறதுக்கு எளிமையான வரலாற்று நூல்கள், ஆய்வு நூல்கள் அல்லது கவிதைகள், அப்படி எல்லாமே வந்து கொஞ்சம் எளிமையான நடையில் இருந்துச்சுன்னா அது வந்து பொதுவான வாசகர்களை வந்து கவர்றதுக்கு ஒரு வசதி இருக்கும். இன்றைய பொதுவான வாசகர்கள் அல்லது வந்து ஒரு எளிய வாசகர்கள் தான் நாளைக்கு வந்து இலக்கிய வாசகர்களாக மாறுவாங்க. அதனால் அது ரொம்ப 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 முக்கியம். அதை நாங்கள் வந்து ரொம்ப விரும்பி வைக்கிறோம், விற்கிறோம். அது நிச்சயமாக வந்து வாசகர்களையும் விற்பனையும் வாசகர்கள் அதிகரிக்கும், விற்பனையும் அதிகரிக்கும். அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். அது என்னென்னா எல்லாருக்கும் அரங்கு ஒதுக்க முடியறதில்ல, ஒரு பிரச்சனை. அப்புறம் வந்து அரங்கு ஒதுக்குனாலும் கூட எடுக்க முடியாத சில பேர் இருக்கிறாங்க, பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை. அப்புறம் அரங்கு எடுக்கிறவங்க எல்லோரும் நல்ல பதிப்பாளர்கள், எடுக்க முடியாதவங்கெல்லாம் வந்து மோசமான புத்தகங்கள் போட்டவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சில புத்தகங்கள், 5 புத்தகங்கள், 10 புத்தகங்கள் போட்ட பதிப்பாளர்கள் கூட அவங்க ஒரு முறையான ஒரு பதிப்பு ஆர்வத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த புத்தக கண்காட்சியில் நமக்கு வந்து ஒரு இடம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவாக பப்பாசியில் இப்போ நானும் நிர்வாகக்குழு இருக்கிறனால அங்கே ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அந்த டிஸ்கஷனோட விளைவு தான் வந்து ஒரே ஒரு 4 ஸ்டால் இருக்கிற மாதிரி ரேக்கில் ஒரு அரங்கத்தை ஒதுக்கிட்டு அதில் தனித்தனியாக ரேக் போட்டு அந்த ரேக்கில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கொடுப்போம் நம்ம
அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தது. அது உண்மையிலே இப்போ வந்து ஒரு 10 பேர் கலந்துருக்காங்க அதில். அது ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த 10 பேரும் இது அது கொடுக்கலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்டாலில் வந்து புத்தகங்களை கொடுத்து விற்பனை பண்ணி வாங்கியிருப்பாங்க. அது அவங்களால தனித்துவமாக வந்து அவங்களை கவனப்படுத்த முடியாது. இப்போ வந்து அவங்களே தனியாக வச்சுக்கனால அவங்க சார்ந்த நண்பர்களை வாசகர்களை வந்து வர வச்சு கவனப்படுத்தி அதை வந்து விற்பனை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வகையில் பெரிய வந்து பயனாக இருக்கும். இது முதல் முறையாக இது நடந்திருக்குது. தொடர்ந்து இனி அடுத்தடுத்த ஆண்டுகளில் அது நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அது ஒரு நல்ல முயற்சி, அதை வரவேற்க தகுந்த முயற்சி கூட. இல்லை, வாசகில் இனி இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் புத்தக மாரத்தான் வந்து முத முறையாக வந்து ஒரு மாரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம். அப்புறம் வந்து இப்போ சென்னை முழுக்க வந்து அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக வந்து பப்பாசி இணைஞ்சு கலைக்குழு வந்து அங்கங்கே பஸ் ஸ்டாண்டில் பொது இடங்களில் வந்து ஒரு சின்ன சின்ன கலை நிகழ்ச்சிகள் நடத்தி புத்தக கண்காட்சிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ சென்னை முழுக்க ஒரு 10-15 இடத்துல நடந்துகிட்ருக்குது. அது பலருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பல இடங்களில் வந்து மக்களை சந்தித்து அதை அவங்க வந்து ஒரு கலைக்குழு வந்து புத்தகம் வாசிக்கிறதோடைய பயன் எடுத்து சொல்லி அவங்க புத்தக கண்காட்சிக்கு வாங்க, புத்தகங்கள் வாங்குங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆமாம், இப்போ வெளிநாடுகளில் வந்து நம்ம வந்து நேரடியாக வந்து இந்த ரெண்டு ஆண்டுகள் வந்து சார்ஜா புத்தக கட்சியில் கலந்துக்கிட்டங்கிற முறையில் அந்த நம்ம சொல்லலாம். அது ஒரு மேலோட்டமான பார்வையாக்கலாம். பட் மற்ற இடங்களில் நடக்கிறது நம்ம விசாரிக்கிறோம். ரெண்டு வகையான கண்காட்சி நடக்குது. இப்போ சென்னை புத்தக கட்சி புத்தகம் இது வந்து ஒரு ட்ரேட் பேர் அப்படின்னு சொல்கிறோம், விற்பனை சார்ந்த விற்பனையை மையமாக வச்சு நடக்குது. ஆனால் வெளிநாடுகளில் நடக்கிற பெரும்பாலான புத்தக கட்சிகள் வந்து புத்தகங்களுடைய ரைட்ஸ் வாங்குகிற அந்த மாதிரி ஒரு ட்ரேட் நடக்குது அங்கே. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. மற்றபடி இந்த சார்ஜா மாதிரி புத்தகம் காட்சியில் விற்பனை ப்ளஸ் வந்து ரைட்ஸ் மாதிரியான ட்ரேடு அந்த மாதிரி ரெண்டுமே சேர்ந்து நடக்கிறதுனால அங்கே வரவேற்பு நல்லா தான் இருக்குது. மக்கள் இருக்கிற இடத்துல வரவேற்பு இருக்க தான் செய்யுது. அப்புறம் ரெண்டாவது முக்கியமான விஷயம், வரவேற்பு இருக்கிற இடத்துல போய் புத்தகங்களை விற்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய சாதனை கிடையாது. ஆனால் மக்கள் இருந்தால் போதும் அவங்ககிட்ட வாசிப்பு பழக்கத்தை தூண்டிவிட்டு அவங்க மூலமாக புத்தகங்களை வாங்க வச்சு விற்பனையை கூட்டி தமிழ் அங்கே பரவுறதுக்கான ஒரு வழியை செய்கிறது தான் நம்மளுடைய சிறந்த முயற்சியாக நான் நம்புகிறேன். அதை வந்து நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் தவிர்க்க முடியாதுங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகப்படியான ஒரு சமூக வலைதளங்கள் மாதிரியான ஒரு தொழில்நுட்ப வசதியோடு இருக்கிறோம். என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதோ, என்னென்ன வசதிகள் இருக்குதோ அதை எல்லாத்தையும் வந்து வாசகர்கள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி தான் சொல்லணும் என்ன கேட்டால். நமக்கு சில நேரத்தில் அது வந்து தெரியாததுனால பிடிக்காமல் போகும், இல்லை தெரிஞ்சிருந்தால் நம்மளும் அதுக்குள்ளே இருப்போம். அது ஒரு வரவேற்க தகுந்த ஒரு விஷயந்தான். எப்படி நடந்தாலும் அது இலக்கியத்தை நோக்கி தான் போகும். அதனால் என்ன வகையில் நடந்தாலும் அதை நம்ம வரவேற்கிறோம், வரவேற்க வேண்டியது நம்ம கடமை. நீங்கள் நம்ம வாசகர்கள் எல்லோரும் ஓரளவுக்கு படிக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் கூட நம்ம படிக்கிறதோட நிறுத்திக்க வேண்டியதில்லை. நிச்சயமாக நம்ம வந்து ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு படித்த புத்தகத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறது அல்லது மற்றவங்களை வாங்க புத்தகங்கள் வாங்க தூண்டுறது இந்த மாதிரியான தொடர்ச்சியாக நம்மளுடைய தலைமுறை முழுக்க அந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் வந்து இன்றைக்கி இருக்கிற போட்டியான ஒரு போட்டியும் பொறாமையும் மொழி சார்ந்து நான் சொல்கிறது, தமிழ் பார்த்து தமிழுக்கு போட்டியாக எத்தனையோ மொழிகள் வந்திருக்குது, தமிழை பார்த்து பொறாமப்படுற மொழிகள் இருக்குது. அதுதான் அதோட விளைவு தான் இன்றைக்கி மத்திய அரசாங்கம்லாம் வந்து நேரடியாக வந்து இந்தி மற்றும் சமஸ்கிருத திணிப்புலாம் நடக்கிறது, நிறைய இடத்துல தமிழை புறக்கணிக்கிறாங்க. இப்படி ஒரு காலகட்டத்தில், ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் நம்ம மொழி இருக்கிறதுனால நீங்கள் வந்து வாசிக்கிறதும் வாசிப்பை தூண்டுறதும் அடுத்த தலைமுறைக்கான தமிழை கொண்டு போகிறதான ஒரு வழியாக நான் நினைக்கிறேன். அதை தொடர்ந்து வாசகர்கள் செய்யணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். நன்றி.